ஹாய் எல்லாருக்கும், வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சமோஸ் டைரி. அண்ட் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சில வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு ஒரு சில ஐடியாஸ் பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட்டு நான் ரீயூஸ் பண்ண எடுத்துருக்கிறது பெயிண்ட் பாட்டில். இந்த கிராஃப்ட் ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் பெயிண்ட் பாட்டிலை பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதோட கேப் எல்லாமே பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி நீங்கள் லைட் கலர்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு கோட் தேவைப்படும். அப்போ தான் கொஞ்சம் டார்க்காக ட்ரான்ஸ்பரண்டாக தெரியாமல் இருக்கும். இப்போ நான் பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் நான் ஒரு 5 பாட்டில்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதில் வந்துட்டு நான் இமோஜிஸ் தான் வரைய போகிறேன். நீங்கள் வந்துட்டு அதில் உங்களுக்கு என்ன டிசைன்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்கள் மைண்டுக்கு தோணுதோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளான இமோஜிஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒன்றும் இல்லை, இதில் வந்துட்டு நம்ம எல்லாம் என்ன வேணால் எழுதிக்கலாம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தேங்க்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ நான் எல்லாத்தையுமே ட்ரா பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு பாட்டில் மட்டும் எடுத்திருக்கேன். அந்த எல்லோ கலரில் மட்டும் மேலே அதோட கேப்பில் வந்துட்டு உலன் த்ரெட் வந்துட்டு சுற்றிக்க போகிறேன். நீங்கள் எக்ஷெல் அப்புறமா மிரர் அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி கூட டெக்கார் பண்ணிக்கலாம். அதுவுமே பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான், இந்த கிராஃப்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் ஏதாவது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸ் அந்த மாதிரி சின்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் டிஐஒய் பார்க்கலாம். இது வந்துட்டு எக்ஷெல் யூஸ் பண்ணி தான். நீங்கள் முட்டையை உடைக்கும் போதே அந்த முட்டையோட கீழ் பார்ட்டில் ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் வந்து சின்னதாக இருந்தால் போதும், ரொம்ப பெருசாக போட்டக்கூடாது. அதுக்கப்புறமா அந்த ஷெல்லெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஈவன் பண்ணிக்கலாம், ஷார்ப் எஜஸ் வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த ஹோல் கவர் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இந்த பேப்பரில் பேப்பரை ஒட்டுறதுக்காக நம்ம வந்து மாட்பாச் ரெடி பண்ணிக்கணும். அண்ட் அதை வந்துட்டு கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் ஃபெவிகாலோ இல்லை ஒயிட் ப்ளூ ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாட்பாச் ரெடி ஆகிடும். நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணுறத விட இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். சின்ன நாட்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கங்கே உங்களுக்கு அது தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்காது. அவ்வளோதான், கவர் பண்ணியாச்சு. இது வந்துட்டு காஞ்சிருட்டும் கம்ப்ளீட்டாக. நீங்கள் கீழே தான் உடைச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கவர் பண்ணாமல் யூஸ் பண்ணலாம். கீழே விழுந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு உடஞ்சிரும். ஸோ அதனால் கவர் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா இந்த பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதுலேயும் நீங்கள் நிறையா டிசைன்ஸ் எல்லாம் பண்ணலாம். நீங்கள் இமோஜிஸ் வரைகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரே கலரில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறமா பிளாக்கோ இல்லை ஒயிட்டோ யூஸ் பண்ணி இமோஜிஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் வந்து ஃப்ளோரல் டிசைன்ஸ் அப்புறம் மண்டலா ஆர்ட்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், அது உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரி சிம்பிளான இமோஜிஸே இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வைக்கிறதுக்காக நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் ஒரு ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாண்டில் இதெல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஃப்ளோரல் டிசைன் பண்ணுறதுக்கு ரெண்டு எக்ஸ் எடுத்திருக்கேன், அதை வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் ஃப்ளோரல் எப்படி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பாருங்கள், உங்களுக்கு இதில் ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கலாம். அடுத்ததாக இதில் வந்துட்டு ஃப்ளவர் க்ரியேட் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து நிறையா கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் உங்கள்கிட்ட என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாமே யூஸ் பண்ணி பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எக்கை வந்துட்டு பெயிண்ட் பண்ணிட்டேன். அண்ட் இதில் நிறையா கொஞ்சம் கேப் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் எல்லாத்துக்குமே வந்துட்டு கோல்டன் கலரில் சின்ன சின்னதாக ஸ்பாட்ஸ் வைக்கிறேன். இதை வந்துட்டு நான் மேட் ஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு அந்த மேட் ஸ்டிக்கோட பின்னாடி சைடில் இருக்க அந்த குச்சியில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இது அடுத்த எக்கு. இதில் வந்துட்டு சும்மா சின்னதாக ஃப்ளவர் டிசைன் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் கோல்டன் கலர் யூஸ் பண்ணி அதோட ஸ்டெம் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதெல்லாமே ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் தான். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த எக்கில் வந்துட்டு மண்டலா பண்ணுறேன். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாக்காக தான். இந்த எக்கோட அவுட்கம் இப்படி இருந்துச்சு. இதில் நான் ரெண்டு சைட்லேயும் ரெண்டு பண்ணியிருக்கேன். என் சைடில் கொஞ்சம் டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன். என் மற்ற பக்கமெல்லாம் வந்து டாட்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் நான் ப்ளூ கலர்லேயும் இன்னொன்று க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ இது நம்ம செகண்டாக பண்ண அந்த லீஃப். இது நம்ம ஃபர்ஸ்டாக பண்ண அந்த ஃப்ளோரல் ஃப்ளவர். அடுத்தது இது ஒன்று செஞ்சுருந்தேன். இது வந்து சும்மா சிம்பிளாக ஃப்ளவர் மட்டும் இருக்கும். என் சைடில் ஒரு பார்டர் கொடுத்துருப்பேன். அண்ட் இன்னொரு சைட்லேயும் ஃப்ளவர் இருக்கும். இது நம்ம மேலே பேப்பர் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டக்குன்னு பார்த்தா தெரியாது, நல்லா உத்து பார்த்தா தான் இதில் தெரியும். ஸோ அவ்வளோதான் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் அம்ருதி ஷைனிங் ஆஃப். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.